आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः वेयुर तोळि पंगन विडमुंड कंडन मिग नल्ल वीणे तडवि मासरु तिंगल गंगै मुडिमेल अनिंदु एन उळमेल पुगुंददनाल ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது ராகு கேது பயிற்சியின் பலன்கள். 12 ராசிகள், இந்த 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், இந்த கிரகங்களுக்குண்டான பலன்கள் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது இல்லையா? கிரகங்கள்ல பார்த்துட்டேன்னா ஆதித்யாய ச சோமாய, ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், சோமாய சந்திரன், அடுத்தது செவ்வாய் புதன், அடுத்தது குரு சுக்கிரன் சனி ராகு கேது. இதுல பெயர்ச்சிகள்ல பார்த்துட்டேன்னா சனி பகவானுக்கு 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா சனி பெயர்ச்சி, அடுத்தது குரு பகவானுக்கு குரு பெயர்ச்சி, அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி. ஆக ஏன் இந்த மற்ற கிரகங்கள் பெயர்ச்சியாக, அதாவது சூரியன் மாசத்துக்கு ஒரு மாறுறாரு, வேற ஒன்றும் இல்லை, எந்த பிளானட் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறதோ அந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிக்கு முக்கியத்துவமும், எந்த கிரகம் முக்கியமான தாக்கத்தை தருகிறதோ, விசேஷ பலன்களை தருகிறதோ, அந்த கிரகத்தின் பெயர்ச்சியை முக்கியமாக எடுக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து குரு பகவான் சனி, அடுத்தது ராகு கேது. சனி பகவானை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கர்மகாரகர்னு பேர். எப்போ நம்மளுடைய முன்ஜென்மத்தில் இப்போ இருக்கக்கூடிய கர்மா விதிகளின் பிரகாரம் பலன்களை தரக்கூடியவர். நம்ம முன்ஜென்மத்திலையும் சரி, நம்ம இருக்கக்கூடிய இந்த ப்ரசன்ட் டயத்திலையும் நம்ம நல்லது பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் சனி பகவானுடைய தாக்கம் பெருசாக இருக்காது. அதனால தான் சனி பெயர்ச்சி அப்போ நிறைய தானங்கள் சொல்லுவாங்க அஸ்ட்ராலஜர்ஸ். அதே போன்றுதான் குரு, குரு ஜீவகாரகன்னு பேர். எப்படியும் நல்லது தான் தருவார், ஏதோ ஒரு வகையில் அவளுக்கு நன்மையை தருவார். அதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாள். அடுத்தது ராகு, அகோரகாரகன்னு பேர். இந்த ராகு போகும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கேது போகும்போது இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா ஒரு கிரகத்துக்கு நன்மை தீமை ரெண்டு குணாதிசயங்களும் உண்டு மாதிரி, ராகுவுக்கும் சனி பகவானுக்கும் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் நன்மை தீமையான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதைத்தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். 1ஆம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி வாக்கிய பிரகாரமும், செப்டம்பர் 23ஆம் தேதி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் திருக்கணித பிரகாரமும் இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது இருக்குது. யார் எந்த பஞ்சாங்கத்தை உபயோகப்படுத்துகிறீர்களோ அப்போ அந்த பஞ்சாங்கத்துக்கு ஏற்றாற்போல நம்ம தேதிகளை எடுத்துக்கொண்டு அதே போன்று பூஜை புனஸ்காரங்களை ஸ்ரத்தையாக நம்ம பண்ணும் பொழுது ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும். ராகு கேது மேஷராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் என்னென்ன பலன்கள் தருதுங்கிறத பார்க்க போகிறோம். ராகு இப்போ இத்தனை நாள் மிதுன ராசியிலிருந்துருந்தார், இப்போ ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறது. எப்பவுமே மற்ற கிரகங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கிளாக் வேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தன்னுடைய பிரயாணத்தை நேர்கோடாக கொண்டு வரும். ஆனால் ராகு கேது ரெட்ரோகிரேட்டுன்னு சொல்லுவாங்க, பின்னோக்கி வக்ரமடைதல், பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். இது சாயான்னு பேர், நிழல்னு பேர். இந்த நிழலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமானா, இப்போ டக்குன்னு ஒரு நிழல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு ஒரு பயம் வரும். அந்த பயத்தின் உணர்வை கொடுக்கக்கூடியது தான் அந்த நிழல் கிரகம். அந்த மாதிரி ராகு கேது ஒரு மனிதனுக்கு எந்த உணர்வை தரக்கூடியது, இது ரொம்ப முக்கியம். காலையிலேருந்து சில டைம் சந்தோஷமாக இருக்கும், துக்கமாக இருக்கும், ஒவ்வொரு சமயம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. அப்போது இந்த உணர்வை தரக்கூடியது தான் ராகு கேது. அதனால தான் ராகு கேதுவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம், 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறும். அப்போ ரிஷப ராசியில் வந்து ராகு பகவானும், தனுசு ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு கேது பகவானும் பெயர்ச்சி ஆகியிருக்காங்க. இது மேஷத்துக்கு எப்படி இருக்குது, ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது, நிறையா விஷயங்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பலன்கள் சொல்லுவாங்க. ஆனால் சார் நீங்கள் ராகுக்கு எது பயிற்சி சொன்னீர், சனி பயிற்சி சொன்னீர், சில பேர் பாசிட்டிவாக இருந்துருக்கு கரெக்ட் தான், ஆனால் நெகட்டிவ்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா.
இப்போ இந்த நிகழ்ச்சியில் அப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். சரி, ராகு கேது பயிற்சியின் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு சரியாக பார்த்துட்டா அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் மேஷராசியில் இருக்காங்க. மேஷராசிக்கு மூணாம் இடத்துல இருந்த ராகு பகவான் இரண்டாம் இடத்திற்கும் கேது எட்டாம் இடத்திற்கும் வர. இப்போ இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். இந்த இரண்டாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கும், பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை, குடுக்கல் வாங்கலில் ரொம்ப பார்த்து பார்த்து கொடுக்கணும். எல்லாத்துட்டையும் பேசும்பொழுது சட்டு கோவப்பட்டு பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் நம்ம இவாட்ட ரகசியம் சொன்னால் வெளியில் போகாதுன்னு நினச்சிட்டு இருப்போம், அவங்க தான் முதல்ல போய் அந்த ரகசியத்தை எடுத்து சொல்லிடுவாங்க. நம்ம பேசுறது சாதாரணமாக தெரியும், மற்றவங்களுக்கு தப்பாக புரியக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துட்டு இருக்கு. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானங்கள் கூடி வரும். எட்டாம் இடத்துல கேது உட்கார்ந்துட்டு இருக்கிறது பெரிய பாதிப்புகள் கிடையாது, தலைக்கு வந்த பாகம் தலபாகத்தோடு போகுங்கிற கணக்காக மனசில் இருந்துட்டு இருக்கும். புதிய வியாபார விஷயங்களில் ரொம்ப அழகாக பண்ணலாம், ஆனால் பணம் போட்டு பண்ணும்போது அதில் நம்மளுக்கு எவ்வளோ பங்கு இருக்குது, இதில் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறத யோசித்து பண்ணிக்கிறது நல்லது. பிறருக்காக சிபாரிசு பண்ணி பண விஷயங்களில் கவனமாக கையெழுத்து போடணும். அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கே நம்ம போகாது இருக்கிறதும் ரொம்ப நல்லதாக இருந்துட்டு இருக்கும். இத்தனை நாள் இருந்தக்கூடிய உணவு பழக்கங்கள் மாறும், புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை அந்த பிரச்சனை சம்பந்திக்கும் போது அல்லது சந்திக்கும் பொழுது அதிகமாக அதை மேலும் பெருசுப்படுத்துறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த ராகு கேது பயிற்சியில் நம்ம முழுமையாக இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். முடிந்த அளவு கந்த சஷ்டியை படிக்கிறது, தினம் தினம் கந்த சஷ்டியை படிக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய பாதகங்கள் போகும். அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ராகு காலத்தில் துர்காம்பாளுக்கு, அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே துர்காம்பாளுக்கு வழக்கு போடுறது ரொம்ப விசேஷமான பலன்கள். கந்த சஷ்டி தினம் ஒரு முறை வாசிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இது மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, கிருத்திகையில் 2, 3, 4 பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 2 பாதங்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஜென்மத்தில் ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்கார். ஜென்மத்தில் ராகு இருக்கும் பொழுது சில நேரங்கள் ஏற்கனவே நம்ம படபடப்புன்னு ஒரு காரியங்கள் பண்ணுவோம், ஆனால் சட்டுன்னு அந்த காரியத்தை இனிமே இருக்கக்கூடிய காலங்களில் யோசித்து நிதானமாக செய்யலாமா வேண்டாமான்னு 100 தடவை யோசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். திருமண காரியங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் தடைகள்லாம் விலகக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மனசில் ஏற்பட்ட துக்கங்கள்லாம் போகும். ஆரோக்கியம், மனைவிக்கு உடல் உபாதைகள் இருந்தவா, கணவருக்கு உடல் உபாதைகள் இருந்தவா, அவளுக்கு உடல் ஆரோக்கியத்தை இன்னும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ரொம்ப நாள் தடையாக இருந்த விஷயம் குடும்பத்தில் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வழக்குகள் ஓடுது, பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குன்னா அதிலெல்லாம் ஒரு தீர்வுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் செய்யக்கூடியது அபிராமி அந்தாதி படிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். தினம் தினம் 2 விளக்குகள் மீனாட்சி அம்பாளுக்கு ஏற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். இது ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத பலன்கள். மிதுனராசி என்பவர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 2 பாதங்கள், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதங்களை கொண்ட உங்களுக்கு இந்த வாட்டி ராகு உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். பா பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியனால. அதுமாதிரி கேது 6ஆம் இடத்துக்கு வந்துட்டு அப்படிங்கிற குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிடும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா இப்போ அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குரு, குருவும் அஷ்டமத்துக்கு போக போகிறார். அதனால் ஒரு முக்கியமான முடிவுகள் ஏதேனும் இருந்ததுன்னா அந்த எடுக்கும் பொழுது பெரியவங்ககிட்ட கேட்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேம்பே சில பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் நிறையா பேருக்கு நீங்கள் எப்படி இருக்கல எப்படி பார்த்து பார்த்து கவனிப்பாங்க, ஆனால் அவங்க ஆரோக்கியத்தில் அவங்க அக்கறையாக இருக்கணும். இது மிதுனராசி என்பவர்களுக்கு ரொம்ப முக்கியம். வேலை வாய்ப்பில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். 1க்கு 2 முறை 4 முறை இடமாற்றங்கள் ஏற்படும். அப்படி இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மறைமுக எதிரி இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. மிதுனராசி என்பவர்களுக்கு தினந்தோறும் பார்த்துட்டீங்கன்னா பிள்ளையார் அகவல் படிக்கிறது ரொம்ப விசேஷம். விநாயகர் பெருமானை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது, விநாயகருக்கு அருகம்புல் வச்சு அர்ச்சனை பண்ணிங்கன்னா மேலும் நல்ல பலன்களை கொடுக்கும். தினம் விநாயகர் அகவல் படிக்கவும் அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கடகராசி அன்பர்கள், கடகராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு ராகுவும் 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கு. ரொம்ப நாளாக இருந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் கொஞ்சம் முடிவுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
சில பேர் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் கூட்டா இருந்துட்டோம் கொஞ்சம் தனித்தனியா வீடு வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதற்குண்டான சாத்திய கூறுகள்லாம் நிறைய வரும். ஒருவேளை பூர்வீகத்துல இருந்தவ வெளியில வரதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. பதினோராம் இடத்துல இருக்கங்காட்டி என்ன திருப்தியோ அந்த காரியங்கள் நடக்கும். சில கெட்ட விஷயங்கள், அதாவது இந்த பழக்கத்தை இனிமே நான் உடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவா அதற்குண்டான முயற்சிகளை முழுமையா எடுத்துக்கணும். ரொம்ப சொந்த பந்தத்திலேயோ யாரையா நம்பி பணத்தை போடுறதுல கவனமா இருக்கணும். முக்கியமான பொருட்களை கொடுக்கும்போது ரொம்ப பார்த்து பார்த்து கொடுக்கணும். தெய்வ நம்பிக்கை கூடி வரும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை என்பது தேவை. கடகராசி என்பவர்களுக்கு சில விசேஷங்கள் பற்றி பேசுவேன். நிச்சயதார்த்தம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் தடங்கள் பெற்ற காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ரொம்ப வேகமாக செயல்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். ரொம்ப ஸ்லோவாக செயல்பட்ட விஷயங்கள் அது ஃபெயிலியராகவும் இருக்கும். இந்த வாட்டி கடகராசி என்பவர்களுக்கு சமயோஜித யோசனை கை கொடுக்கும். நம்ம தினமும் பார்த்துட்டேன்னா சிவ புராணம் படிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். திங்கக்கிழமை சிவாலயங்களுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, மகத்தில் நான்கு பாதம், பூரத்தில் நான்கு பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மத்துக்கு எப்பவுமே பதினோராம் இடத்துல இருந்த ராகு பத்தாம் இடத்துலையும் நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்க இடம் பொருள் வீடு மனை பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீரும். ஒருவேளை இந்த விக்ரமன் நினைச்சிட்டு இருந்தவளுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பத்தாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்க தொழில் முறைகளில் கவனமாக தேவை. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் பிஎஸ்சி படித்தாச்சுன்னா வந்து அதில் முடிக்க போகிற சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கைலாம் அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யணும் தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அன்பர் நண்பர்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய நபர்களுடைய நட்புகள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் போட்டிகள் இருந்த தொழில்களில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை என்பது தேவை. ஒருத்தருக்கு கடன் வாங்கி கொடுக்க நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுற ரொம்ப பார்த்து பண்ணணும். அதுலேயும் உங்கள் சொத்தையோ உங்களுடைய இடத்தையோ அவளுக்கு விட்டு கொடுக்குறத நீங்கள் பார்த்து பண்ணணும். இந்த வாட்டி சிம்மராசி என்பர்கள் இருப்புகள் இருந்துன்னா அந்த இருப்புகளை செலவழிக்கிறத பற்றி யோசிக்கவே கூடாது. அது அப்படியே இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்காகவோ இல்லை உங்கள் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறத செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. முயற்சி இருந்தால் பலன்கள் நிச்சயம் உண்டு. தினம் விநாயகப் பெருமானை வணங்குறதும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வணங்குறதும் விசேஷமான பலன்கள். வீட்டில் செம்பருத்தி செடியோ அரளி செடியோ இருந்தால் அந்த அரளி புஷ்பத்தை வச்சு முருகருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது, வேல் விருத்தம் படிக்கிறது உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, தடவை ராகு கேது பயிற்சி சரியாக மூணாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும், ராகு ஒன்பதாம் இடத்துல கேது மூணாம் இடத்துல இருக்க வாக்கு பலிதங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்கு பேச்சு சம்பந்தமான அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வெளிநாடு பிரயாணங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூல்யம் கூடி வரும். வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த ஊர் வேண்டாம், நான் வேறு ஊருக்கு மைக்ரேட் பண்ணோம், நான் சொந்த ஊருக்கு வந்துடுறேன், இல்லை வேறு நாட்டுக்கு போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் தேடி வரும். பயந்துட்டு இருந்தவா வேலையில் என்னாகுமோ ஏதாகுமோன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும், கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அவட்ட பேசும்போது கவனமாக பேசணும். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுக்கு உண்டானதாக உங்களுக்கு திருமணம் படிப்பு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இருப்பினும் யாட்டியாவது வாக்கு கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. யாராவது நம்பி ஒரு வேலையை கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. தெய்வ நம்பிக்கை இன்னும் நிறையா காளி துர்கை அகோர தெய்வங்களை வழிபட்டுருக்க வாழ்க்கை இன்னும் தீர்க்கமான தரிசனங்கள் கிடைக்கும். அதே மாதிரி தெய்வ அனுகூல்யம் ஜாஸ்தியாக குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை தரும். தினம் பார்த்துட்டு அருட்பா வள்ளலாரோடைய அருட்பா படிக்கிறது ரொம்ப நல்லது. திருப்புகழ் வாசிக்கிறது ரொம்ப விசேஷம். திருக்குறள் வாசிக்கிறது ரொம்ப விசேஷம். திருப்புகழ் திருக்குறள் ஆக கன்னிராசி என்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது துளாராசி. துளாராசி என்பர்களுக்கு சித்திரையில் ரெண்டு பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் நாலு பாதம், விசா நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்கள். துளாராசி என்பவர்களுக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவானும் சரியாக எட்டாம் இடத்துல ராகு பகவானும் உட்காந்துரு. இப்படி இருக்கிறது என்ன குடும்பத்தில் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும், விரயங்கள் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அந்த விரயத்தை சுப விரயமாக பண்ணிடணும். சுப விரயம்னா எப்படி? கல்யாணம், சீமந்தம், படிப்பு, மேலே காலேஜ் சேர்த்துறது, பிரயாணம் பண்ணி படிக்க வைக்கிறது,
இந்த மாதிரி சுப விரயங்களாக பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன கவலைகள்லாம் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவளுக்கு அனுகூல்ய விட்டதை திருப்பி பிடிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முயற்சி பண்ணி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்களோடு ஏதாவது தப்பு பண்ணி விட்டோம்னா அதை பற்றியே சிந்தனை இருக்கும். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோம். உங்களை எதிர்த்த வாழ்லாம் அரவணைப்பான் மரியாதை கொடுப்பான். துளாராசி என்பவர்களுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப சரிதான். ஆனாலும் காஸ்ட்லியான பொருட்களையோ பணத்தையோ வெளியில் கொண்டு போகும்போது கவனமாக இருக்கும். ராகு கேது பயிற்சியில் துர்கை வழிபாடு துர்காஷ்டகம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். ராகு காலத்தில் செவ்வாவெள்ளியில் துர்கைக்கு பூஜை பண்ணுறது மேலும் மகிமையும் உன்னதமான பலன்களையும் கொடுக்கும். துளாராசி அன்பர்களுக்கு விருச்சிகராசி நேயர்களுக்கு சில விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிம்மதியாக அனுகூல்யத்தை தேடி கூடி வரும். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டலன்னா மற்றவங்க பேசுறதுலேருந்து நீங்கள் நிறைய ஆன்மீக விஷயங்களை பேச ஆரம்பிச்சுங்க, ஞானமாக பேச ஆரம்பிச்சிருக்கு. வாழ்க்கையில் சின்ன விரக்தி அந்த விரக்தி ஞானத்துக்கு கூடியதாக இருக்கும். யார் யார் எப்படி சொந்த பந்தங்கள் யார் யார் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சில விரிசல்கள் இருக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா மாறி இந்த குரு பயிற்சி சில மாற்றங்களை கொடுக்கும். அதற்கு முன்னாடி இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் விலகி ரொம்ப நாள் இருந்த சந்தேகங்கள் கண்ணுக்கு வெளிச்சமாக தெரியும். அதே போன்று யாரையும் நம்பி ஒரு பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும். யாராவது ரொம்ப இஷ்டமான வாழ்க்கை ஏதாவது முடியல அப்படின்னா அதை பற்றி நினச்சி வருத்தப்படுவீங்க. விருச்சிகராசிக்கு கேது லக்னத்தில் இருக்கிறது நிறைய ஆன்மீக சிந்தனை ஆன்மீக பிரயாணம் கோயில் குளங்களுக்கெல்லாம் போகிறதுக்குள்ளான யோகங்கள் கிடைக்கும். ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. ராகு கேது பயிற்சியில் தினம் தினம் நரசிம்மருடைய நரசிம்ம அஷ்டகம் படிக்கிறது அஷ்டோத்திரம் படிக்கிறது நரசிம்மரை மனசார வேண்டிக்கிறது ராகு கேதுனால இருக்கக்கூடிய தடங்கல்கள் போகும். தனுராசி அன்பர்களுக்கு மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராடத்தில் முதல் பாதம். ராசியில் இருந்த கேது பன்னெண்டில் போயிட்டு ஆறாம் இடத்துல ராகு வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஆனால் சரியான இடமா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் அகத்தது அக்கறையாக பார்த்துக்கணும். சில மருத்துவ செலவுகள்லாம் அப்பப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். தோல் சம்பந்தமான பிரச்சனை இருந்தவாளுக்கு கவனம் என்பது தேவை. மறைமுக எதிரி வேலை வாய்ப்பில் இருந்துருப்பாங்க. ஒரு வேலை எடுத்தால் முடிக்காமல் விட மாட்டேன் இல்லை ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்திருந்துட்டு இருக்கு. தடைப்பட்ட காரியத்தை நீங்கள் போய் எடுத்து அந்த காரியத்தை வெற்றி கொண்டு விடுங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா மற்றவா பேசுறது பழகிறதெல்லாம் உங்களுக்கு சில கோபங்களை கொடுக்கும். என்னடா ஒரு 10 பேர் சேர்ந்து பேசினாப்புல எப்படி இருக்கோ அந்த இரிட்டேஷன் இருக்கும். இருப்புன்னு ஜெயிச்சிருக்கேன். குரு பகவான் ராசியில் இருக்கங்காட்டி இந்த வருஷம் வரைக்கும் இருக்கங்காட்டி அது பெருசாக பாதிக்காது. குரு பெயர்ச்சி வரைக்கும் இருக்கங்காட்டி பெருசாக பாதிக்காது. தலைக்கு வந்த பாகம் தலபாகத்தோட போகும். சில நேரம் பார்த்துட்டோன்னா ரொம்ப ஆழ்ந்து நல்ல நிம்மதியாக சூங்குவேல். சில நேரம் நிறைய யோசிச்சு யோசித்து தூக்கத்தை கம்மியாக இருக்கு. ஏன்னா கேது இல்லையா பண்டாம இடத்துல. தனுராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் டெய்லி வேல் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். வேலுக்கு பூஜை பண்ணி சந்தன குங்குமம் இட்டு தீபாராதனை காமிக்கிறது வேல் விருத்தம் படிக்கிறது அற்புதமான பலன்களை தரும். தனுராசி அன்பர்கள் மகர ராசி நேயர்கள் இந்த வாட்டி கேது 11ஆம் இடத்துல ராகு ஆகப்பட்டவர் 5ஆம் இடத்துல இருக்கு. குழந்தைகளுக்கு திருமணம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலையேன்னு வருத்தப்பட்டவர்கள் நடந்துடும். சட்டுன்னு நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நல்ல செய்தி வரும். படிக்கக்கூடிய குழந்தை கலை வாத்தியம் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு வெற்றி உண்டு. பல பேர் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியாக இருக்கும். மனசில் இருந்த வருத்தங்கள்லாம் நிம்மதி கூடி வரும். சொந்த பந்தங்கள் யார் யார் என்ன குணாதிசயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இவா இப்படி தான் இவா இப்படி தான் இதே காரியவாதியாக இருக்காளே அப்படின்னு யோசிப்பேன். அவங்க காரியம் என்ன கூப்பிட்டுக்கிறாங்க நமக்குன்னு வரும்போது அப்படின்னு யோசிப்பேன். வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். யார் சரியில்லையோ அவளை எடுத்துடுவார். புதிய ஆளை போட்டுடுவார். புதிய கம்பெனி ஓப்பன் பண்ணுறது புதிய பிஸ்னஸ் பற்றி சிந்தனைகள் பேசுவார். நிறைய நபர்கள்ட்ட பேசுவார். கொஞ்சம்லாம் பேசாத இருந்த விஷயங்கள்லாம் பேசுவார். புதிய நண்பர்கள் மன திருப்தியை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு அம்பாளுடைய லக்ஷ்மியினுடைய அஷ்டோத்திரம் படிக்கிறது பிரகிருத்தீனமாக பிரகிருத்தீனமாக வித்யாயினமாக அம்பாளுடைய அஷ்டோத்திரத்தை தினமும் படித்து
மகாலட்சுமி அஷ்டகம் துர்காஷ்டகம் படிக்கிறது வெற்றியை தரும், மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு, கும்பராசி நேர்கள், மனசுல யதார்த்தமா தோணுனதெல்லாம் பேசுவது. இது பொதுவா ராகு கேதுவனால கிடையாது, பொதுவாவே இருக்கும். ஆனா இந்த வாட்டி ராகு ஆகப்பட்டவர், நான்காம் இடத்துலயும் கேதுவாகப்பட்டவர், பத்தாம் இடத்துலயும் உட்கார்ந்துட்டு இருக்க. தொழில்ல சில சில்மிஷிகள்லாம் சில நேரம் பார்த்துட்டு நம்ம இல்லாத நேரம் பொருட்கள்ல தொழில் நடத்தோ அந்த பொருள் காணாம போகும். எங்கடா போகுது, யாரா எடுத்துட்டு இருக்கா, கூடவே இருக்கிறவா இருப்பா, யாரையும் நம்பி ஏதாவது கொடுக்கும்போது கவனம் தேவை. ஆனா நிறைய சேமிப்புகள் வந்துடும் இந்த வருஷம். இடம் ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்க வாழ்க்கை நல்லபடியா நடக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. தந்தையாருடைய ஆரோக்கியத்துல முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பல காரியத்தில் ஜெயிக்கணும்னு போராடுவேல் பெயர் புகழ் அந்தஸ்து கூடியவர். ஆனாலும் எப்பவுமே ஒரு பயம், இது சரியா வருமா சரியா வருமா சரியா வருமாங்கிற ஒரு யோசனை. தொழிலில் கொஞ்சம் மந்தம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சரியாயிடும். தெய்வ நம்பிக்கை பூர்ணமா இருக்கும். இடம் பொருள் வீடு மனை, நான் பிறந்தது இங்கே, இந்த இடத்துல இருக்க, இங்கே ஒரு இடம் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயங்கள் கூடி வரும். கும்பராசி என்பர்களே, பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், ஒரு முடிவுக்கு வரும், வழக்குகளில் வெற்றியாகும். இந்த ராகு கேது பயிற்சியில் ஆஞ்சநேயரை வென்றது, ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது, ஆஞ்சநேயருடைய அஷ்டோத்திரம் படிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். கும்பராசி என்பர்கள் மீனராசி நேயர்களே, கரெக்டா ரிஷபத்துல ராகு கேது ஒன்பதாம் இடத்துல, தந்தையாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. நிறைய பிரயாணங்களை பத்தி சிந்திப்பில், வேரியஸ் பிளேஸுக்கு போவேன், ஆன்மீக பிரயாணம் இன்னும் 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 ஜாஸ்தியாகும். தியானம் யோகா முறைகள்லாம் கை கொடுக்கும். தொழில விருத்தி ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகள், தொழில் ரீதியா இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும், பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பணத்துல கவனம் என்பது தேவை, எதிரிகளை வளர்த்துக்கிறது கம்மி பண்ணி. சகோதர சகோதரிக்கு நீங்க நல்ல விஷயம் பண்ணுவீங்க, டக்குன்னு கோபம் வரும், பேசுவா, யாரு நம்ம சகோதரர் தானே அப்படின்னு விடுவோம். சில நேரம் நீங்க பேசுற வார்த்தை மற்றவாளுக்கு கடுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ராகு கேது அனுகூல்யத்தை தரும், ஆனாலும் பாதகமும் உண்டு. பாதகம் தீர ராகு கேது ரெண்டு நாகர் வச்சுட்டு அழகா பாலபிஷேகம் பண்றதும் துர்க்கையும் பிள்ளையாரும் வழிபாடு பண்றதும் உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இந்த ராகு கேது பயிற்சி உண்டாக்கி கொடுக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்களை பார்த்து விட்டோம். ராகு கேதுவின் சிறப்பு பலாபலன் இதில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். ப்ளஸ்ஸாக இருக்கிறத நிறைய எடுத்துக்கணும், மைனஸாக இருக்கிறத என்ன பண்ணணும்னு பார்த்துக்கணும். பொதுவாக ராகு கேது பயிற்சிக்கு என்ன பண்ணுவா, பக்ஷ பூஜைன்னு சொல்லுவாங்க, அதாவது ராகு கேது மாறுறதுக்கு முன்னாடி ஒரு 15 நாள் கோயிலில் அபிஷேகத்துக்கு கொடுக்குறான். 15 நாட்களும் அதுக்கு ராகு கேது பயிற்சியானதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கொடுக்கலாம். ராகு கேதுவுக்கு வீட்டில் நாகர் 5 தலை 1 தலை நாகர் வெள்ளியில் வாங்கி வச்சுட்டு அந்த டெய்லி பாலபிஷேகம் விடலாம். ராகு கால பூஜை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை துர்காம்பாளுக்கும் அதுமாதிரி வீட்லேயும் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ராகு கேதுவுக்கு பிள்ளையாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் கோயிலில் செஞ்சு வைக்கலாம். சில பேர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுவா, அப்படி கிடையாது, அதுக்கு தினந்தோறும் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணும். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரேணுகாம்பாள் ரேணுகா தேவியை வேண்டுறதும், அங்காள பரமேஸ்வரியை வேண்டியதும், மாரியம்மனை வேண்டிக்கிறதும், துர்க்கையை வேண்டிக்கிறதும் ராகுனால் இருக்கக்கூடிய தாக்கங்கள் தீரும். திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். காலஹஸ்தி கேதுவுக்கு போயிட்டு வர்றது விசேஷம். தினம் பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்துறது ராகு கேதுவில் இருக்கக்கூடிய தோஷங்கள் போகும். ராகு கேது உக்கரமாக இருக்கும்பொழுது வாகனத்தை இரவு நேரம் பிரயாணம் பண்ணுறது தவிர்த்துக்கும். ராகு காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் கோயிலில் இருக்கிறது தெய்வ ஸ்மரணை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு. ஆக ராகு கேது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கொடிய நோய்கள் போய் நன்மையை தரணும்னு பிரார்த்தனை செய்து, அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் ராகு கேது பயிற்சி என்பது. பிரத்யேகமாக கோச்சார பலன்களை சொல்கிறது. ஆனால் ஒவ்வொரு பிரதி ஒரு மனிதர் ஜாதகத்துக்கும் ஜாதக பலன்களும் வித்தியாசப்படும். ஆக அதை பார்த்து பயன்பெற்று இறைவனுடைய அனுகிரகத்தில் மேலும் நன்மை பெற பிரார்த்தனை செய்து, வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், நன்றி, வணக்கம்.